வெல்கம் டு விஷன் அகாடமி. நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தமிழ், தேதி 1/1/2021. நம்ம முதல்ல பார்க்க போகிறது தேசிய நிகழ்வுகள். சென்னை, இந்தூர், ராஜ்கோட், ராஞ்சி, அகர்தாலா, லக்னோவில் வீட்டு வசதி திட்டங்களுக்கு பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினார். அனைவருக்கும் வீடு என்ற திட்டத்தின் கீழ் 2022க்குள் அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு செயல்படுத்தி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக தமிழகம் உள்ளிட்ட 6 மாநிலங்களில் புதிய தொழில்நுட்பத்தில் வீடு கட்டும் திட்டத்துக்காக பிரதமர் மோடி இன்று காணொலி வாயிலாக அடிக்கல் நாட்டினார். செய்தி துளிகள். 6 மாநிலங்களில் உள்ள 6 நகரங்களில் சர்வதேச வீட்டு வசதி தொழில்நுட்ப சவால் இந்தியா திட்டத்தின் கீழ் கலங்கரை விளக்க திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது. இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, சென்னை, இந்தூர், ராஜ்கோட், ராஞ்சி, அகர்தாலா, லக்னோவில் வீட்டு வசதி திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியவர் யார்? இதற்கான விடை பிரதமர் நரேந்திர மோடி. அடுத்து, பிரதமர் நரேந்திர மோடி வியாழக்கிழமை குஜராத்தின் ராஜ்காட்டில் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டினார். அப்போது அவர் கொரோனா தொற்று நோய்க்கு நச்சீரான நடவடிக்கையில் தங்கள் உயிரை பணயம் வைத்த கொரோனா வீரர்களை நினைவு கூர்ந்தார். உலகின் மிகப்பெரிய தடுப்பூசி திட்டத்தை அடுத்த ஆண்டில் செயல்படுத்த இந்தியா தயாராகி வருகிறது என்றும், இதற்கான இறுதிக்கட்ட பணிகள் நடைபெற்று வருகின்றன எனவும் பிரதமர் மோடி கூறினார். இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, ராஜ்காட்டில் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டியவர் யார்? இதற்கான விடை பிரதமர் நரேந்திர மோடி. அடுத்த நம்ம பார்க்க போகிறது சர்வதேச நிகழ்வுகள். கொரோனா வைரஸுக்கு எதிரான பைசர் தடுப்பு மருந்துகளை அவசரகால பயன்பாட்டுக்கு உபயோகப்படுத்தி கொள்ள உலக சுகாதார அமைப்பு அனுமதி அளித்துள்ளது. சீனாவின் உகான் நகரில் கடந்த 2019 டிசம்பர் இறுதியில் முதன் முறையாக கொரோனா பாதிப்பு இருப்பது கண்டறியப்பட்டது. இதன் பின்னர் உலக நாடுகளுக்கும் பாதிப்புகள் பரவின. இவற்றில் அமெரிக்கா அதிக அளவில் பாதிப்புகளை சந்தித்து வருகிறது. இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, கொரோனா வைரஸுக்கு எதிரான பைசர் தடுப்பு மருந்துகளை அவசர கால பயன்பாட்டுக்கு உபயோகப்படுத்தி கொள்ள எந்த அமைப்பு அனுமதி அளித்துள்ளது? இதற்கான விடை உலக சுகாதார அமைப்பு. அடுத்து, ஆஸ்திரேலிய நாட்டின் தேசிய கீதத்தின் பாடல் வரிகளில் மாற்றம் செய்து பிரதமர் ஸ்காட் மோரிசன் அறிவித்துள்ளார். தேசிய கீதம் இனி ஆஸ்திரேலியாவை இளமையான சுதந்திரமான என்று குறிப்பிடாது. அந்நாட்டு பூர்வக்குடி மக்களின் நீண்ட வரலாற்றை பிரதிபலிக்கும் வகையில் இந்த மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. ஒற்றுமைக்கான ஊக்கத்தை இந்த மாற்றம் உருவாக்கும் என்றும் நம்புவதாக ஆஸ்திரேலிய பிரதமர் ஸ்காட் மோரிசன் கூறினார். செய்தி துளிகள். பழங்குடியின மக்களுக்கு அங்கீகாரம் அளிக்கும் வகையில் ஆஸ்திரேலிய அரசு தேசிய கீதத்தில் மாற்றம் செய்துள்ளது. இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலிய நாட்டின் பிரதமர் யார்? இதற்கான விடை ஸ்காட் மோரிசன். அடுத்த நம்ம பார்க்க போகிறது வர்த்தக நிகழ்வுகள். 2021 வங்கிகள் செயல்படாத நாட்களின் பட்டியலை இந்திய ரிசர்வ் வங்கி சமீபத்தில் வெளியிட்டுள்ளது. ரிசர்வ் வங்கியின் அறிக்கைப்படி மாதத்தின் அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் 2வது மற்றும் 4வது சனிக்கிழமைகளிலும் வங்கிகள் மூடப்படும். புத்தாண்டை கொண்டாடுவதற்காக ரிசர்வ் வங்கியானது சென்னை, ஐஸ்வால், கேங்டாங், இம்பால் மற்றும் ஷிலாங் ஆகிய நகரங்களில் வங்கி விடுமுறையை அறிவித்துள்ளது. செய்தி துளிகள். வங்கிகள் மூடப்படும் அதே வேளையில் மொபைல் மற்றும் இணைய வங்கி செயல்படும். இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, 2021 வங்கிகள் செயல்படாத நாட்களின் பட்டியலை எந்த வங்கி சமீபத்தில் வெளியிட்டுள்ளது? இதற்கான விடை இந்திய ரிசர்வ் வங்கி. நாம் இவ்வளோ நேரமாக இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி பார்த்துட்டு இருந்தோம். அடுத்தது, நேத்திக்கு கேட்ட கேள்விக்கு பதில் என்னன்னு பார்க்கலாம். முதல் கேள்வி, தி ஸ்ட்ரெய்ட் டைம்ஸ் ஆல் சிறந்த ஆசிரியராக தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் யார்? இதற்கான விடை ஆதார் புனவாலா. 2வது கேள்வி, நிலவில் கொடி நாட்டிய 2வது நாடு என்ற பெருமையை பெற்ற நாடு எது? இதற்கான விடை சீனா. 3வது கேள்வி, ஐசிசி சூப்பர் லீக் புள்ளி பட்டியலில் முதலிடத்தை பிடித்துள்ள அணி எது? இதற்கான விடை ஆஸ்திரேலியா. 4வது கேள்வி, தற்போது சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ள நியூசிலாந்து கிரிக்கெட் அணியின் வீரர் யார்?
இதற்கான விடை கோரி ஆண்டர்சன். ஐந்தாவது கேள்வி, சர்வதேச தன்னார்வ தினம் என்று கொண்டாடப்படுகிறது? இதற்கான விடை டிசம்பர் 5. அடுத்து இன்னைக்கான கேள்வி என்னன்னு பார்க்கலாம். முதல் கேள்வி, தேசிய விவசாயிகள் தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது? ஆப்ஷன்ஸ் ஆர் ஆப்ஷன் ஏ டிசம்பர் 24, ஆப்ஷன் பி டிசம்பர் 22, ஆப்ஷன் சி டிசம்பர் 23, ஆப்ஷன் டி டிசம்பர் 25. இரண்டாவது கேள்வி, சர்வதேச ஹாக்கி தரவரிசை பட்டியலில் இந்திய ஆண்கள் ஹாக்கி அணி எத்தனையாவது இடத்தில் உள்ளது? ஆப்ஷன்ஸ் ஆர் ஆப்ஷன் ஏ 3வது, ஆப்ஷன் பி 2வது, ஆப்ஷன் சி 5வது, ஆப்ஷன் டி 4வது. மூன்றாவது கேள்வி, செப்டம்பர் வரை எத்தனை கிலோமீட்டர் ரயில் பாதைகள் மின்மயமாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் தெரிவித்தார்? ஆப்ஷன்ஸ் ஆர் ஆப்ஷன் ஏ 1443, ஆப்ஷன் பி 1433, ஆப்ஷன் சி 1413, ஆப்ஷன் டி 1133. நான்காவது கேள்வி, உலக எய்ட்ஸ் நாள் என்று கடைபிடிக்கப்படுகிறது? ஆப்ஷன்ஸ் ஆர் ஆப்ஷன் ஏ டிசம்பர் 1, ஆப்ஷன் பி டிசம்பர் 2, ஆப்ஷன் சி டிசம்பர் 22, ஆப்ஷன் டி டிசம்பர் 12. ஐந்தாவது கேள்வி, ஏடிபி விருதுகளுக்காக ஸ்டீஃபன் எட்பாக் சிறந்த விளையாட்டு வீரர் விருது வென்ற வீரர் யார்? ஆப்ஷன்ஸ் ஆர் ஆப்ஷன் ஏ மெர்கா ஃபெடரர், ஆப்ஷன் பி ரோஜ் ஃபெடரர், ஆப்ஷன் சி ரஃபேல் நடால், ஆப்ஷன் டி நோவக் ஜோகோவிச். இந்த கேள்விகள் அனைத்தும் ஏற்கனவே போட்டப்பட்டிருந்த கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து எடுத்திருக்கோம். இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள், பதில் தெரியாதவங்க கரண்ட் அஃபேர்ஸ் ரெஃபர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து குரல், குரல் எண் 428, குரல் பால் பொருள்பால், குரல் இயல் அரசியல், குரல் அதிகாரம் அறிவுடைமை. குரல் அஞ்சுவதஞ்சாமை பேதமை, அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில். இதற்கான விளக்கம், அஞ்சத்தக்கதை கண்டு அஞ்சாதிருப்பது அறியாமையாகும். அஞ்சத்தக்கதை கண்டு அஞ்சுவதே அறிவுடையவரின் தொழிலாகும். இந்த மாதிரி டெய்லி நியூஸ் அஃபேர்ஸ்க்கு விஷன் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.